நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியை நாம் பார்க்கவிருக்கிறோம். ராகுல் காந்தி தனக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு சூரத் செஷன்ஸ் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்த்தால், நாடாளுமன்ற தேர்தலின் போது கர்நாடக மாநிலத்தில் பேசிய போது மோடி சமூகத்தினரை இழிவாக சொல்லும் விதமாக அவருடைய கருத்திற்கு எதிராக முன்னாள் பாஜக அமைச்சர் புர்ணேஷ் மோடி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்ட போதுதான் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்திருந்தது. இந்த 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதன் காரணமாக அவர் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் 2005 ஆண்டிலிருந்து தங்கியிருக்கக்கூடிய அந்த எம்பிக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டிலிருந்தும் அவர் காலி செய்ய வேண்டும் என்று லோக்சபாவிலிருந்து அவருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நகர்வுகள் எல்லாம் சென்று கொண்டிருந்த போதுதான் மேல்முறையீட்டு மனு தாக்கலை ராகுல் காந்தி சூரத் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தொடுத்திருந்தார். சூரத் நீதிமன்றத்தில் அந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்ட போதே 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என்ற ஒரு அனுமதியை வழங்கியிருந்தார்கள். அதன் காரணமாக சில நாட்களுக்கு பிறகு அது உடனடியாக செய்யப்படவில்லை. அந்த மேல்முறையீடு என்பது சார்ந்த விமர்சனமும் முன்வைக்கப்பட்ட நிலையில் அந்த மேல்முறையீடு செய்யப்பட்டு அதில் தற்பொழுது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு அடுத்த மேலமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்றத்திற்கோ அல்லது உச்சநீதிமன்றத்திற்கோ மேல்முறையீட்டிற்காக செல்வோம் என்று காங்கிரசினுடைய வழக்கறிஞர் தரப்பிலும் காங்கிரஸ் தலைவர்கள் தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இதில் நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ராகுல் காந்தி இது ஒரு சமூகத்தினரை சார்ந்த ஒரு கருத்தை தெரிவிக்கும் போது கவனமாக பேசியிருக்க வேண்டும் என்றும், புர்ணேஷ் மோடி இந்த கருத்தின் மூலமாக சமூகத்தில் ஒரு அவமானத்தை சந்தித்திருக்க கூடும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லித்தான் இந்த மனுவை அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். மேலும் மற்றொரு கோரிக்கையும் ராகுல் காந்தி தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதை குறைத்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது சார்ந்த எல்லா ஆதாரங்களும் அவருக்கு எதிராக இருப்பதன் காரணமாக அதுவும் சாத்தியமில்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிமன்றம் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் சிஆர்பிசி 389 பிரிவின் கீழ் இருக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே விதிக்கப்பட்ட அந்த தண்டனையை ரத்து செய்யும் போது மிக கவனமாக கையாள வேண்டும், அப்படி உடனடியாக அதனை ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் நீதித்துறை மீது மக்கள் மீதான அந்த நம்பிக்கை என்பது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியாக நீதிமன்ற நடவடிக்கைகள் சென்று கொண்டிருந்தாலும் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் முன்வைத்து வருகிறார்கள். இது சார்ந்த போராட்டங்களையும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். எனினும் சட்டம் மீதான நம்பிக்கையை நாங்கள் முழுமையாக இழக்கவில்லை, மேலமை நீதிமன்றங்களில் தங்களுக்கான நீதி கிடைக்கும் என்று நம்புவதாக காங்கிரஸ் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே ராகுல் காந்தி தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வீட்டை காலி செய்வதற்கான ஒரு திட்டமிடல் இருப்பதாகவும், சனிக்கிழமை அவர் காலி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலும் கூட வெளியாகிவிருக்கிறது. சோனியா காந்தியினுடைய வீட்டிற்கு சென்று அவர் தங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சார்ந்த மேல்முறையீட்டை தொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகவும், முக்கியமான தேசிய அளவிலான ஒரு நகர்வாகவும் நாம் பார்த்தோம். அடுத்த செய்தி